ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஜா செடி எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடிக்கு எந்த மாதிரியான கேர்லாம் எடுக்கணும், என்ன மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணால் கண்டினியூஸாக நம்மளுக்கு பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ரோஜா வகைகளிலே பன்னீர் ரோஜா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட மனமும் குணமும் தான். இதோட மனத்தை பற்றி சொல்லவே வேணாம். நம்ம இப்போ தான் வந்து மாடி தோட்டத்துக்கு வரப்போ அப்படியே படிக்கல்லிருந்தே நம்மளுக்கு வந்து வாசம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். இந்த மனத்துக்காகவே நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய தேனீக்கள், அதுக்கப்புறம் வந்து பறவைகள்லாம் வரும். நம்ம வந்து காய்கறி தோட்டம் வந்து அமைச்சிருக்கோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து கண்டிப்பாக இந்த பன்னீர் ரோஜா செடிகள் இருக்கும்போது நம்மளுக்கு ஈல்டு வந்து காய்கறி தோட்டத்தில் வந்துட்டு அதிகமாக வந்து எடுக்க முடியும். ஏன்னா தேனீக்கள் அதிகமாக வரதுனால மற்ற ரோஜா வகைகள்லாம் நம்ம வந்துட்டு பெருசாக வந்து பயன்படுத்த முடியாது. சாமிக்கு வந்து வைக்கலாம், அவ்வளோதான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குல்கந்து செய்யலாம், மருந்தாக வந்து பயன்படுத்தலாம், அதே மாதிரி ரோஸ் டீ வந்து போட்டு குடிக்கலாம், ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரோஸ் பவுடர் ரெடி பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்துட்டு இந்த பன்னீர் ரோஜாவை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம மாடி தோட்டத்தில் எந்த முறையில் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு 15x15 க்ரோ பேக் வந்து எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பெரிய க்ரோ பேக்காகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு பெரிய செடியாக வந்து வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பழைய செடி. ஸோ இந்த ஒரு வருஷமான செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து நல்ல பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா பெருசாக வரக்கூடிய செடி இது. பன்னீர் ரோஜாலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வெரைட்டி வந்து இருக்குது. ஒன்று வந்து டார்க் கலரில் இருக்கும், ஒன்று வந்து லைட் கலர். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து லைட் கலர் தான், இது பிங்க் கலர். இது நம்ம வந்து ரொம்ப பெருசாக வர்றதுனால நல்லா ஓரமாக வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி வச்சிடணும். ஏன்னா இதோடைய கிளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முள் வந்து இருக்கும். நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் தான் ரோஜா செடிகளுக்கு வந்து மண் வந்து மாற்ற போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே நல்லா வந்துட்டு சத்துள்ள மண்ணாக வந்து ரெடி பண்ணிக்கணும். மண் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து செம்மண்ணோ இல்லைனா வந்து உங்கள் தோட்டத்து மண்ணோ வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு 30% உரம், அதாவது 5 கப்பு வந்து செம்மண் எடுத்திங்கன்னா 3 கப்பு வந்து உரம், அதாவது மண்புழு உரமாக இருக்கட்டும், தொழு உரமாக இருக்கட்டும், இல்லைனா வீட்டிலே ரெடி பண்ணுற காய்கறி கழிவு உரமாக இருக்கட்டும், இதில் வந்துட்டு 3 கப்பு வந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு வந்துட்டு மணல் இல்லைனா வந்து கொக்கோபிட். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த செடியை நம்ம வந்துட்டு வைக்க வேண்டியது தான். வச்சுட்டு நம்ம வந்துட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து செடி வைக்கும்போது அது வந்து ஒரு ஷாக் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக எப்சம் சால்ட் இல்லைனா வந்துட்டு பஞ்சகாவியம் இருக்குல்லையே அதை வந்து மிக்ஸ் பண்ணி வேர் பகுதிக்கு வந்து கொடுத்தாலே போதும். வாங்கிட்டு வந்து 1 வீக் வந்து நிழல்லே வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம டைரெக்டாக வெயிலில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படாமல் வந்துட்டு நல்லா வெயில் படுற இடத்துல வந்து வைக்கலாம். இது வந்து வெயிலை தாங்கி வளரக்கூடியது தான். அடுத்தது வாட்டரிங். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இதுக்கு அளவான தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். 1 ஜக்க அளவுக்கு ஒரு செடிக்கு வந்து கொடுத்தாலே போதும். தண்ணி கொடுக்கும்போது செடிகள் மேலெல்லாமும் நல்லா அந்த முட்டு பகுதி, பூ பகுதி, இலைகள்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மழை நாள், பனி நாட்களில் மட்டும் இதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து கேர் வந்து தேவைப்படும். ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இந்த ஓவர் வாட்டரிங்கால் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அப்போது நம்ம வந்துட்டு கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரியாக இருக்கும். தண்ணி வந்து அதிகமாக படாத இடமா வந்துட்டு வச்சு இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஸோ ரோஜா செடிகளில் நம்ம பேசிக்காக பண்ண வேண்டிய எல்லாமே வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து களை செடிகள் வந்துட்டு அதிகமாகவே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ரோஜா செடிகளில் மட்டும் நம்ம களைகள் வந்துட்டு வளர விடவே கூடாது. ஏன்னா சத்துக்கள் ஃபுல்லாகவே அந்த களைகள் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம செடியை வந்துட்டு டல்லாக்கிடும். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் அதில் வந்துட்டு செடிகள்லாம் வந்துட்டு இருக்கனாலே அதை ஃபுல்லாகவே வந்து அகற்றிடுங்க. அகற்றிட்டு மேல் பரப்பில் வந்துட்டு 1 மந்த் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்துட்டு தொழு உரம் இல்லைனா மண்புழு உரம் வந்துட்டு போட்டு விடலாம். அதே மாதிரி மண்ணை நல்லா வந்து கிண்டி கிண்டி லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்மளோட செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வந்துட்டு வளரும். பூக்களை வந்துட்டு தினைக்குமே நம்ம வந்துட்டு பறிச்சிடணும். பறிக்காமல் செடிகள்லே விட்டோனாலும் அது வந்து பூக்கள் வந்து கொட்டி வீணாக போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம பறித்து வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். பறிக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து கைகளால் பறிக்காமல் சிசர் வச்சு கட் பண்ணணும். சிசர் வச்சு கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து புது துளிர்கள் வந்துட்டு பக்கவாட்டு கிளைகள் வந்து வரும். அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வந்து நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும். நம்ம கட் பண்ணாமே வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு செடிகளில் பிரான்ச்சஸும் வராது, அந்த பூக்கள் பூத்த இடத்துல இருந்து அப்படியே வந்து காஞ்சி போன மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் செடியை வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணி விடணும். அடுத்தது ஃபெர்டிலைசர்.
ஃபெர்டிலைசர் ரோஜா செடிக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஆர்கானிக் யூஸ் பண்ணாலும் சரி, இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணாலும் சரி, மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஏன்னா ரோஜா செடிக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தேவைப்படுறதுனால நம்மளுடைய செடிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து பராமரிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்களும் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா வந்து செடி மட்டும் அப்படியே இருக்குமே தவிர பூக்களும் இருக்காது மொட்டுகளும் இருக்காது. ஸோ நம்ம எந்த மாதிரியான உரங்கள்லாம் இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வந்து மீந்து போகுது இல்லையா, அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வந்து நல்லா புளிச்சதுக்கப்புறமா அதை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அதை செடிகள் மேலெலாம் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய மொட்டுகள் வந்து வைக்கும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் நம்ம எப்பயும் ரெகுலராக கொடுக்குற மாதிரி மண்புழு உரம் இல்லைனா தொழு உரம் இதை வந்து ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். டெய்லி வந்து அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுன தண்ணிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து இன்ஆர்கானிக் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து டிஏபி வந்து கொடுக்கலாம். இதை சாப்பிட போகிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஏபிலாம் வந்து பயன்படுத்தாமல் ஆர்கானிக்கே வந்து பயன்படுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்ஜே ஆர்கானிக்கில் வாங்கியிருந்தேன் ரோஸ் மிக்ஸ். ஸோ இதை வந்து 15 டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இதில் வந்து 5 வகையான புண்ணாக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் பாசி இதெல்லாம் கலந்து தான் இது வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் வைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. 15 நாளுக்கு ஒரு தடவை நம்ம வந்து இதையும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு தொட்டிக்கும் நம்ம வந்து கொடுத்தாலே போதும். 15 நாளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு நல்லா தண்ணி வந்து கொடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் வாங்கி பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக செடி வந்துட்டு நல்லா வந்து ஆரோக்கியமாக நிறைய பூக்கள் கொடுக்க வந்து உதவியாக இருக்கும். மற்ற ரோஜாக்களில் கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்டு ரோஜாவாக இருக்கட்டும் பன்னீர் ரோஜாவாக இருக்கட்டும் நோய் தாக்குதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து வரத்து கிடையாது. ஆனாலும் நம்ம வந்துட்டு மற்ற செடிகளுக்கு வந்து மீன் அமிலம் பஞ்சகாவியம்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த செடிகளுக்கும் வந்து கூடவே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தாலும் இந்த இலைகளில் வந்துட்டு வெள்ளை வெள்ளை புள்ளிகள் வரும் கரும்புள்ளிகள்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 விதமாக நர்சரியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓன் ரூட்டட் பிளான்ட் அதாவது தன்னுடைய வேர்லேருந்தே வளரக்கூடிய செடி, இன்னொன்று வந்து ஒட்டு போட்ட ரகம். இந்த ஒட்டு போட்ட ரகத்தை வந்து வாங்காமல் ஓன் ரூட்டட் பிளான்ட் வந்து வாங்குங்க. நீண்ட நாள் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து பூக்கள் கொடுக்கும், அதே மாதிரி உயிரோடு நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கும். கட்டிங் மூலமாகவும் இதை நிறைய நம்மளால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். கட் பண்ணும்போது நல்ல பென்சில் திக்னஸ் உள்ள ஸ்டெம்மாக வந்து பார்த்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆலுவேராவில் வந்து டிப் பண்ணி நம்ம மண்ணில் ஊனி வச்சாலே போதும். நல்லா ரெய்னி சீசனில் வந்து வைக்கும்போது நம்மளுக்கு 15 டேஸில் வேர் பிடிச்சி இன்னொரு செடி வந்து உருவாகிடும். ஸோ அதோடைய டீட்டெயில் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள பன்னீர் ரோஜா வந்து தொடர்ந்து நிறைய பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு மேல் பரப்பில் வந்துட்டு மண் வந்து ஃபில் பண்ணி விடலாம். அதே மாதிரி நம்ம தொட்டி வந்து மாற்றுறதா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ இனியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.